17/2016 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இதழ் 153 எழுத்தாளர் மு வெங்கடேஷின் கொரங்கி என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மணி அடித்தவுடன் ஏ வடிவக்கா, நியூஸ் கேட்டீங்களா என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தாள் மாரியம்மா சித்தி. இல்லை மாரி, என்ன செய்தி? தமிழ்நாட்டில் நாளைக்கு பந்தான், லாரி ஒன்றும் ஓடாதான். அடி பாவி, போன வாரம் தானடி ஒரு நாள் பந்து வந்துச்சு, நாளைக்கு வேறையா என்று அழுத்து கொண்டாள் அம்மா. ஆமாக்கா, நம்மளை மாதிரி பாவப்பட்ட ஜென்மம் வேற யாரும் இருக்காதுடி. தமிழ்நாட்டில் பந்துனாலும் கஷ்டம், இங்கே கேரளா பந்துனாலும் கஷ்டம். என்னக்கா பண்ணுறது, வாங்க போய் பால் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் என்று என் அம்மாவை அழைத்து கொண்டு கடைக்கு சென்றாள் மாரியம்மா சித்தி. ஊரில் இருக்கும் அரசு பள்ளியில் நான் 2ஆம் வகுப்பு, அக்கா 8ஆம் வகுப்பும் படித்து கொண்டிருந்தோம். நான், அக்கா, கீரி, பாம்பு, எந்த வித்தியாசமும் கிடையாது. எதற்கெடுத்தாலும் சண்டையிட்டு கொள்வோம். ஒரு நாள் கூட சண்டை போடாமல் எங்களுக்கு தூக்கம் வராது. அன்று மார்கழி மாத குளிர் வாட்டி எடுத்து கொண்டிருந்தது. எங்களை படுக்கையிலிருந்து எழுப்பிவிட்ட அம்மா கொல்லைப்புறத்திற்கு சென்று அடுப்பை கூட்டி விறகு வைத்து நாங்கள் குளிப்பதற்கு வெந்நீர் வைத்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து, ஏ பிள்ளைகளா, வெந்நீர் ரெடி, யாராவது குளிக்க வாங்க என்றாள். இருவரும் ஓடினோம். நான் முதல்ல, இல்லை நான் முதல்ல. ஏம்மா, எனக்கு இன்னைக்கு பரீட்சை, நான் முதல்ல குளிச்சுட்டு வாரேன் என்று பாவமாக கேட்டாள் அக்கா. எனக்கும் தான், நான் முதல்ல குளிச்சுட்டு வாரேன் என்று நானும் விடுவதாக இல்லை. போல குரங்கா போட்டி குரங்கி, போல குரங்கா போட்டி குரங்கி. நாங்கள் சண்டை போடுவதை பார்த்த அம்மா, பேசாமல் இருக்க மாட்டீங்களா? அவன்தான் 7 வயசு பய, முதல்ல குளிச்சுட்டு போகிறான். பொது, அவனை விட 7 வருஷம் பெரியவல்ல நீ, உனக்கும் வெந்நீ கொதிக்கி இரு என்று எப்போதும் போல் எனக்கு வக்காலத்து வாங்கினாள். அழுகையை அடக்கி கொண்டு நின்ற அக்காவை பார்த்து வலிச்சங்காட்டி விட்டு நான் குளிக்கச் சென்றேன். குளித்து பள்ளி சீருடை அணிந்து இருவரும் சாப்பிட உட்கார்ந்திருந்தோம். ஒருவரை ஒருவர் முறைத்தவாறு, எம்மா பசிக்குமா? எம்மா எனக்கும் பசிக்குமா? இல்லை குரங்கா, நான் சொன்னதையே சொல்லாதல்ல. போட்டி குரங்கு, எம்மா பசிக்குமா என்று அவள் சொன்னதையே நானும் சொன்னேன். தோசையை எடுத்து வந்த அம்மா முதலில் என் தட்டில் வைத்தாள். எம்மா, நான் தானும் முதல்ல கேட்டேன் என்றாள் அக்கா. ஏண்டி, அவன்தான் சின்ன பைய என்று ஆரம்பித்த அம்மாவிடம், போங்கம்மா எனக்கு தோசையும் வேணாம் ஒன்றும் வேணாம் என்று கோபித்து கொண்ட அக்கா சாப்பிடாமல் எழுந்து சென்றாள். நான் 6 அமர உட்கார்ந்து 2 தோசையை முழுங்கிவிட்டு சென்றேன். பின் பள்ளிக்கு கிளம்பும்போது சண்டைதான். ஏ பாப்பா, மலை ஏறும்போது வழுக்கிறா மாட்டி, தம்பியை கையை பிடிச்சி பத்திரமா கூட்டிட்டு போ என்று கத்தினாள் அம்மா. இவர் பெரிய இவர், இவங்களை பத்திரமா வேற கூட்டிட்டு போகணுமாம்ல என்று முணுமுணுத்து கொண்டே என்னை தரதரவென்று இழுத்து சென்றாள் அக்கா. தேயிலை தோட்டத்தின் ஒற்றையடி பாதையில் முன்னே அக்கா செல்ல அவளை பின்தொடர்ந்து நான், என குரங்கா அங்கே பாரு ஒரு பாம்பு. போடி குரங்கி, பொய் சொல்லாத, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நெசமாக தான் சொல்கிறேன், அங்கே பாரு. ஆமாக்கா, எனக்கு பயமாக இருக்குக்கா என்று பாம்பை பார்த்த நான் பயந்து நடுங்கி அவள் கைகளை பற்றி கொண்டேன். பயப்படாதல, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னவள் ஒரு கல்லை எடுத்து அதன் மேல் எரிந்தாள். பாம்பு சரசரவென்று தேயிலை செடிக்குள் ஓடியது. பள்ளிக்கு வந்த இருவரும் அவரவர் வகுப்புக்கு சென்றோம். சிறிது நேரம் கழித்து அக்கா வகுப்பை எட்டி பார்த்தேன். டீச்சர் பாடம் நடத்தி கொண்டிருந்தாள். டீச்சர், பாப்பா இருக்காளா
என்று கேட்டேன். பாப்பாவா? யார் பாப்பா என்றாள் டீச்சர். இல்லை இல்லை, ராஜேஸ்வரி இருக்காளா? நீ யாரு? நான் அவ தம்பி முருகன், ரெண்டாம் கிளாஸ் படிக்கேன். ராஜேஸ்வரி, உன் தம்பி கூப்பிடுறான் பாரு என்று அக்காவை அழைத்தாள் டீச்சர். வெளியே வந்தவள், எனக் குரங்கா, கிளாஸ் நடுவில் ஏம்ல வந்த என்று கேட்டாள். எங்கள் டீச்சர் உன்னை கூப்பிட்டாங்க என்றேன். எதுக்குல? இல்லை, கொடி நாளைக்கு ஒரு ரூபா கொண்டு வர சொன்னாங்க, நான் மறந்துட்டேன் அதான் என்று தலையை சொரிந்து கொண்டு நின்றேன். மறப்பியோ? திங்கத்துக்கு மறந்தியா? நல்லா ரெண்டு தோசையை முழுங்கிட்டு தானே வந்த என்று என் தலையில் ஒரு கொட்டு வைத்து என்னுடன் என் வகுப்புக்கு வந்தாள். என் டீச்சரிடம் வந்து மன்னிப்பு கேட்டவள் திங்கட்கிழமை கண்டிப்பாக கொண்டு வந்து விடுவான் என்று சொல்லிவிட்டு சென்றாள். இரவு இருவரும் சாப்பிட உட்கார்ந்திருந்தோம். மதியம் வைத்த சோறு சாம்பார் கோஸ் பொரியல் இருவர் தட்டிலும் சோறு போட்டு சாம்பாரை ஊற்றிய அம்மா, பிள்ளைகளா, இன்னைக்கு மாங்காய் போட்ட சாம்பார் ஒரே ஒரு மாங்கொட்டை தான் இருக்கு, யாருக்கு வேணும் என்றாள். எம்மா, எனக்கு. எம்மா, எனக்கு. போன தடவை அவனுக்கு தானே கொடுத்தீங்க, இப்போ எனக்கு வேணும் என்றாள் அக்கா. இல்லை, எனக்கு வேணும். போல குரங்கா? பாட்டி குரங்கி. சரி சரி, சண்டை போடாதீங்க என்று சொன்ன அம்மா, அவன் பாதி தின்னுட்டு உனக்கு தருவான் என்றாள் அக்காவிடம். போம்மா, அவன் ஜப்புனதெல்லாம் எனக்கு வேணும், நான் வெறும் சாம்பாரே ஊற்றிக்கிறேன் என்று சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டாள் அக்கா. நான் வேண்டுமென்றே மாங்கொட்டையை சப்பி சப்பி சாப்பிட்டேன். அப்பாவும் ஆச்சியும் வெளியே திண்ணையில் படுக்க நாங்கள் வீட்டிற்குள் படுத்தோம். மீண்டும் ஆரம்பித்தேன் என் சேட்டையை. குரங்கி, நான் தான் அம்மா கிட்ட படுப்பேன் என்றேன். போலா குரங்கா, நான் தான் படுப்பேன் என்றாள் பாட்டி குரங்கி. போல குரங்கா, என்ன சண்டை போட்டுட்டு, அவன்தான் சின்ன பைய என்று வழக்கம் போல் ஆரம்பித்தாள் அம்மா. பொங்கி வந்த கோபத்தை அடக்கி கொண்டு, போமா, நான் வெளியே போய் ஆச்சி கூட படுத்துக்கிறேன், நீ அவங்க கூடயே படுத்துக்க என்று சொல்லிவிட்டு தலையணையும் போர்வையையும் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். மறுநாள் சனிக்கிழமை பள்ளி விடுமுறை. அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு மூவரும் ஐயப்பன் கோவிலுக்கு சென்றோம். வாரா வாரம் தவறாமல் கோவிலுக்கு செல்வதை வாடிக்கையாக்கி வைத்திருந்தாள் அம்மா. சில நேரம் நாங்கள் செல்வோம், சில நேரம் தூக்கத்தை கெடுக்க விரும்பாத போது செல்ல மாட்டோம். போகிற வழியில் செட்டியார் கடையில் சூடம் பத்தி பழம் வாங்கி கொண்டு தேயிலை தோட்டத்தின் ஒற்றையடி பாதை வழியாக நடந்து சென்றோம். ஐயப்பன் கோவில் தேயிலை தோட்டத்தின் நடுவே கேரள முறைப்படி கட்டப்பட்டு முல்லை பெரியாறு நதிக்கரையில் அமைந்திருக்கும் அழகான கோவில். ஊரில் ஐயப்பன் கோவில் தவிர ஒரு மாரியம்மன் கோவிலும் உண்டு. ஆனால் ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதையே நாங்கள் விரும்புவோம். அந்த இடம் பார்ப்பதற்கே ரம்யமாக இருக்கும். கோவிலுக்குள் சென்ற எங்களை மலையாளத்தில் வரவேற்றார் ஐயர். வாரா வாரம் செல்வதால் அம்மாவுக்கு அவர் நல்ல பழக்கம். பின் இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்து கொண்டனர். நாங்கள் வாங்கி வந்திருந்த பழம் பத்தி சூடம் அனைத்தையும் வாங்கி கொண்ட பின் ஐயர், அர்ச்சனை உண்டா என்றார். வழக்கம் போலத்தான் என்று அம்மா பதிலளித்தாள். பின் அனைவரும் சாமி கும்பிட்டோம். காலையில் ஒன்றும் சாப்பிடாமல் வந்திருந்ததால் பசி குடலை பிடுங்கியது. வருகிற வழியில் நூறு அண்ணன் கடையில் சுடச்சுட உளுந்து வடையும் பருப்பு வடையும் வாங்கி சாப்பிட்டு கொண்டே வந்தோம். நானும் அக்காவும் கோவிலுக்கு வருவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். ஞாயிற்றுக்கிழமை நானும் அக்காவும் விளையாடி கொண்டிருந்தோம். பிள்ளைங்களா, இன்னைக்கு மத்தியானம் என்ன வைக்கணும் என்று கேட்டாள் அம்மா. சிக்கன். இல்லை, மீன். இல்லை குரங்கா, போன வாரம் தானே மீன் தின்ன. பாடி குரங்கி, சிக்கன் சூடு. ஆமாம், இவர் பெரிய டாக்டரு, சூடாம் சூடு, போய் தொலை, மீனே வைங்க என்று கோபித்து கொண்டாள் அக்கா. போன வாரம் மீன் சாப்பிட்டதே அக்கா நினைவூட்டி விட்டதால், சரி சிக்கனே வைங்க என்றேன். எல குரங்கா, என்னல மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லு, சிக்கனா மீனா என்றாள். சிக்கன் என்றேன். வாரத்தின் அனைத்து நாட்களும் இட்லி தோசை சோறு சாம்பார் என்று கழிந்தாலும்
ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் அசைவம் வைத்து விடுவாள் அம்மா. நாங்களும் அதை சாப்பிடுவதற்காக ஞாயிற்றுக்கிழமைக்காக ஏங்கிக் கொண்டிருப்போம். இரவு நரி ஊழையிட்டு கொண்டிருந்தது. எனக்கோ பயம், தூக்கம் வேறு கண்ணை சொருகியதால் 8 மணிக்கே அம்மா எனக்கு தூக்கம் வருது என்றேன். ஏ பாப்பா, தம்பி கொஞ்சம் தூங்க வையன், நான் அடுப்பு வேலையாக இருக்கேன் என்றாள் அம்மா. சற்று நேரம் கழித்து தூக்கத்தில் விழித்து பார்த்தேன். அக்கா மடியில் தூங்கிக் கொண்டிருந்தேன். மறுநாள் அதே பழைய கலைபரங்களுக்கு இடையே பள்ளிக்கு கிளம்பி சென்றோம். பள்ளி வந்ததும் நான் மறந்திருந்த 1 ரூபாயை அக்கா நீட்டினாள். அதை வாங்கிய நான் தேங்க்ஸ் குரங்கி என்று சொல்லிவிட்டு ஓடினேன். மதியம் உணவு இடைவேளையின் போது அக்கா வகுப்புக்கு சென்றேன். எங்கு தேடியும் அவளை காணவில்லை. எதிரே தென்பட்ட வசந்தி டீச்சரிடம் ராஜேஸ்வரி எங்க என்றேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அப்போவே வீட்டுக்கு போயிட்டா என்றாள். கேட்ட எனக்கோ மனது படபடப்பாக இருந்தது. பாடத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை. அவள் நினைவாகவே இருந்தது. என்னாச்சோ ஏது ஆச்சோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். எப்படா 4 மணி ஆகும் என்று இருந்தது. வகுப்பில் ஒன்றையும் கவனிக்கவில்லை. அக்காவுக்கு என்னாச்சோ என்ற எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. மணி அடித்தவுடன் முதல் ஆளாக வீட்டை நோக்கி எழுந்து ஓடினேன். தினமும் பள்ளியிலிருந்து வீடு வர 45 நிமிடம் ஆகும். ஆனால் இன்று 20 நிமிடத்தில் வீடு வந்தடைந்தேன். வீட்டு முன் ஒரே கூட்டம். பார்த்த எனக்கோ கை கால் எல்லாம் நடுங்கியது. அக்காவுக்கு என்னாச்சோ என்று அப்பா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா என்று வெளியில் நின்ற அனைவரையும் விலக்கி கொண்டு உள்ளே சென்றேன். அம்மா, சித்தி, அத்தை, பெரியம்மா, ஆச்சி எல்லோரும் நின்று கொண்டிருந்தனர். அக்காவை மட்டும் காணவில்லை. நெஞ்சு படபடத்தது. கண்கள் அலை பாய்ந்தன. வீடு முழுவதும் தேடி பார்த்துவிட்டு புறவாசலுக்கு சென்ற நான் புதிதாக கூரை ஒன்று வேயப்பட்டிருந்ததை கண்டேன். எட்டி பார்த்தேன். ஏட்டி குரங்கி, இங்கே என்னட்டி பண்ணுற என்றேன். பதிலேதும் சொல்லாமல் தலை குனிந்து வெட்கப்பட்டு நின்று கொண்டிருந்தாள் அக்கா. மறுபடியும் ஏட்டி குரங்கி, ஒன்னைத்தானே கேட்கேன் என்றேன். இதை கண்டு ஓடி வந்த ஆச்சி, இல்லை மூதி, அவளை போய் குரங்கிக்கிறங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்க, அக்கான்னு கூப்பிடல என்றாள். போ கிழவி, அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது. சரி, அவளுக்கு என்னாச்சு என்றேன். இவன் ஒரு விவரம் கெட்ட பய என்று அழுத்து கொண்டாள். அவ சடங்காயிட்டால என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு சென்றாள். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே கறி மீன் சாப்பிட்டு பழகிய எங்கள் வீட்டில் இப்போது தினமும் மீன், கோழி, ஆடு, முட்டை, பால், களி, வடை, பிரியாணி என விதவிதமாக விருந்து வைத்தனர். ஒரு நாள் அத்தை, ஒரு நாள் சித்தி, ஒரு நாள் பெரியம்மா, ஒரு நாள் ஆச்சி. இப்படி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொருவர் குத்தகைக்கு எடுத்திருந்தனர். 1 மாத காலம் அக்கா பெயரை சொல்லி நான் நன்றாக சாப்பிட்டேன். அந்த 1 மாதமும் அக்கா வராததால் நானும் ஒழுங்காக பள்ளிக்கு செல்லவில்லை. வீட்டிலும் அக்காவுடன் சண்டை போட முடியவில்லை. அவளுடன் பேசுவதற்கே தடை போட்டிருந்தனர். இது போதாதென்று, எல இனி அவளை பாப்பா குரங்கின்னெல்லாம் கூப்பிடப்படாது, கூப்பிடக்கூடாது, அக்கான்னு தான் கூப்பிடணும் என்றாள் அம்மா. 1 மாத காலம் முடிந்து 1 திங்கட்கிழமை இருவரும் பள்ளிக்கு செல்ல கிளம்பி கொண்டிருந்தோம். அக்காவை மட்டும் அழைத்து அனைவரும் அவளுக்கு திருநீர் பூசிவிட்டு பணம் கொடுத்தனர். என்னை யாரும் கண்டுகொள்வதாக இல்லை. எனக்கோ அக்கா மீதும் மற்றவர்கள் மீதும் கடும் கோபம் வந்தது. வழக்கம்போல் தேயிலை தோட்ட ஒற்றையடி பாதையில் அக்கா முன்னே செல்ல நான் அவளை பின்தொடர்ந்தேன். அக்கா குனிந்த தலை நிமிராமல் நடந்து சென்றாள். இருவரும் ஒருவருக்கொருவர் பேசி கொள்ளவில்லை. சற்று தூரம் சென்ற பின் எதிரே கணக்குவாதியார் ராஜன் சார் வந்தார். ஏ ராஜேஸ்வரி, என்ன ரொம்ப நாள் ஆளை காணோம் என்று கேட்டார். அதுவா சார், அது ஒன்றுமில்லை, மஞ்ச காமால அதான் வர முடியல சார் என்றாள். சட்டென்று நான், சார் பொய் சொல்கிறா சார், மஞ்ச காமாலையும் இல்லை ஒன்றுமில்லை, அவ சடங்காயிருந்தா சார் என்று சொன்னேன். டே பேசாம போடா என்று சொல்லிவிட்டு அவரும் சென்றார்.
வெகு நேரம் அக்கா எதுவும் பேசவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டு திரும்பி தலையை குனிந்து நின்று கொண்டிருந்தாள். என்னாட்டி குரங்கி, என்னாச்சு, ஏன் குனிஞ்சுக்கிட்டே இருக்க, தலையை நிமிந்து பாரு என்று சொல்லி அவள் தலையை திருப்பினேன். அவள் கண்கள் கலங்கி கண்ணீரால் நிறைந்திருந்தன. ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் மு. வெங்கடேஷ். சிறு அறிமுகம். திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்ட இவர் டவுன் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் படித்து கோவில்பட்டி நேஷனல் பொறியியல் கல்லூரியில் பயின்றார். தற்போது சென்னை தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். எழுத்து மீதும் வாசிப்பு மீதும் ஏற்பட்ட தீரா பற்றால் வாசிக்க துவங்கி எழுதவும் ஆரம்பித்தார். இவரது கதைகள் சொல்வனம் பதாகை இதழ்களில் வெளிவந்துள்ளன. இவரது குரங்கி என்ற சிறுகதை தொகுப்பும் வெளிவந்துள்ளது.